ஃபைனலாக ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் 125cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 125cc பைக் பார்த்திங்க அப்படின்னா மேபி ஹண்டர் 125 இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 125cc பைக் எப்போது ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெஸ்ட்டான 400லேருந்து 650cc செக்மெண்ட்டை மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே அண்டர் 150cc ஒரு பைக் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பைக் பிராண்ட்ஸ் 125cc நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜியோடு வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் ஹீரோவோட 125cc பைக் நீங்கள் எக்ஸ்ட்ரீமை எடுத்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பைக் ராயல் என்ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 125cc மேபி ஹண்டரில் கூட இல்லாட்டி ஹண்டர் பிளாட்ஃபார்ம்லேருந்து கூட ஒரு நியூ பைக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த பைக்கில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 5-speed கியர்பாக்ஸ் இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பாக்டான எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து இருக்க போகுது. நல்ல ஃப்ளாட்டான சீட், அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் கண்டிப்பாக அந்த பைக்குமே ஒரு 30-35 km/L மேக்ஸிமம் 40 km/L தான் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ராயல் என்ஃபீல்டோட பைக்காக வந்து இருக்கும். டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான டயர்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஸ்போக் வீல்ஸ் இல்லாட்டி அலாய் வீல்ஸ் கூட யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அந்த பைக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 125 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அதனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் அதாவது 125cc பைக்கில் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு நியூ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்கமிங் பைக்ஸ் எல்லாமே ஃப்ரண்டில் எல்இடி ஹெட்லாம் எல்இடி டெய்லாம் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன் பல்பில் கொடுக்க போகிறதா ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்லியிருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் அதாவது செமி கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா இருந்தே தான் ஆகணும். ஏன்னா இப்போ எல்லா பைக்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்தாங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராயல் என்ஃபீல்டு பைக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு அந்த சீட் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் சூப்பராக நீங்கள் பிள்ளையனாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ரைடராக இருந்தாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த பைக்கை வந்து ரைட் பண்ண முடியும். நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது, எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜி நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 125cc ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸில் கிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டரான பைக் அதாவது லென்த்து கம்மியாக இருக்கக்கூடிய பைக்கை தான் இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் இயர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸுமே வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. 125cc பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 125cc பைக்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. கிளாசிக் 125 இல்லாட்டி ஹண்டரில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து 125 வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அப்கமிங்கில் 150cc ராயல் என்ஃபீல்டு வந்து பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து அண்டர் 1,50,000-2,00,000 rupees இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கும் போது நிறைய விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ராயல் என்ஃபீல்டு இந்த 125cc பைக்கை டெஃபினட்டாக தாறுமாறான ப்ரைஸில் சூப்பரான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.